அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, இது ஒரு டெக்னிக்கல் பதிவு. எதை குறித்து எதுனா, வீட்டில் பிராட்பேண்ட் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வாங்கினாலும் நம்ம ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிடுது, ஏன் அதன் குறித்த முழு விளக்கத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக்னிக்கல் வீடியோக்கள், கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், RTI சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அது சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன், அதாவது BSNL ஃபைபர் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. நான் வாங்குறதுக்கு முன்னாடியே எந்த பிளான் சூஸ் பண்ணணும் எல்லாமே நான் நெட்டில் சர்ச் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ ஸ்பீடு தேவைன்னு அந்த திங்க் பண்ணி அந்த ஸ்பீடு வாங்கினேன். அது வந்து எனக்கு என்ன சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ யூசேஜ் இருக்குங்கிறது அவங்களுக்கு இந்த பதிவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஸ்பீடை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டில் வர இதுக்கும் உண்மையாகவே நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணுற உள்ள ஸ்பீடுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு ஷோ பண்ண இருக்கிறேன். இப்போ வந்து என்னுடைய ஸ்பீடை செக் பண்ணுறேன். இதில் வந்து அவங்க 38 MB 37 MB ஸ்பீடு தர்றதா காமிக்கிறாங்க. ஃபைனல் அவுட்புட் பார்ப்போம். ஆனால் நான் வாங்கியிருக்க பிளான் வந்து 30 MB தான், ஸ்டேபிளாக 30 MB கிடைக்குது. 29. இப்போ அப்லோட் அடுத்து பார்க்க இருக்கிறோம். அப்லோடும் 45 தாண்டி வருது, 38, 36, 35. ஸ்டேபிளாக அந்த 30 MB ஸ்பீடு கொடுக்குறாங்க. இவ்வளோ ஸ்பீடு இருந்தும் நம்ம ஃபைல் எதாவது டவுன்லோட் பண்ணால் ஏன் அதிக நேரம் எடுக்குது, அப்லோட் பண்ணாலும் ஏன் அதிக நேரம் எடுக்குது, அதாவது இதோட மீனிங் என்ன, நீங்கள் முதல் எல்லோரும் காமனாக நினைப்போம்னா 30 MB பெர் செகண்டு, ஒரு செகண்டுக்கு 30 MB ஃபைலு அப்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அதனுடைய மீனிங் அது கிடையாது. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மெகா பிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பைட்டு போடலை. நம்ம நார்மலாக ஃபைல் ஏதாவது காப்பி பண்ணோன்னா பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஃபைலை காப்பி பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை நான் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு செகண்டில் ஆயிடுச்சு, வேறு ஃபைல் பண்ணுறேன். இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பண்ணுவோம். ஓகே, அதுவும் ஃபைல் சின்னதாக இருக்கனால ஸ்பீடாகுது. வேறு பிக் ஃபைல் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபைல் நான் காப்பி பண்ணிகிட்ருக்கேன். இதில் மேலே நீங்கள் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், MB மெகா பைட் பெர் செகண்டு. இது வந்து ஒரு 1.5-2 GB ஃபைலு. MB ஸ்பீடில் காப்பி ஆகிட்ருக்காதா, ஒரு செகண்டுக்கு 40 MB ஸ்பீடில் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம லிங்க் வாங்கியிருக்க டேட்டா வந்து மெகா பிட்டு. அதனுடைய கால்குலேஷன் ஃபார்முலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 8 பிட்டு சேர்ந்தது 1 பைட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய நான் வீட்டில் வாங்கியிருக்க வச்சுருக்க லிங்க் வந்து 30 MB மெகா பிட்டு, 30 MB தான் வாங்கி வச்சுருக்கிறேன். நம்ம இவ்வளோ பிட்டு சேர்ந்தது இவ்வளோ பைட்டு, இவ்வளோ சேர்ந்தது 1 MB. 30 MB நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறது வெறும் 3.7 MB ஃபைலு தான் ஒரு செகண்டுக்கு எனக்கு டவுன்லோட் ஆகும். அப்படின்னா 30 MBPS நான் வாங்கியிருக்கிற எனக்கு 1 நிமிஷத்தில் எவ்வளோ ஃபைல் டவுன்லோட் பண்ணலாம். இதில் வந்து என்னுடைய 30 MB மெகாபைட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது வெறும் 3.75 தான் கிடைக்குது. அதாவது பெரு செகண்டுக்கு என்னால் 3.57 MB பைட் மெகாபைட்டை காப்பி பண்ண முடியும். 1 மினிட்டுக்கு 225 MB ஃபைலை என்னால் டவுன்லோட் அப்லோட் பண்ண முடியும். 1 GB ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 4.5
5 மினிட் ஆகும், அதாவது 5 நிமிஷம் ஆகும்னு சொல்லுது. ஆனால் நம்ம முதல்ல முன்னாடி நினச்ச கால்குலேஷன் படினா 1 செகண்டுக்கு 30 MB, 60 செகண்டுக்கு 1800 MB வித்தின் 1 மினிட்ல 2 GB ஃபைல்ட்டு அப்லோட் ஆகும்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை, 1 GB ஃபைல் எனக்கு டவுன்லோட் ஆகிறக்கு 5 நிமிஷம் ஆகும். 1 ஹவரில் வந்து 13500 MB ஃபைல் டவுன்லோட் ஆகும், அதாவது 13 GB டவுன்லோட் பண்ண முடியும். நான் 1000 GB பிளான் வாங்கி வச்சுருக்கேன், நான் ஃபுல்லாக யூட்டிலைசேஷன் பண்ணால் வெறும் 3 நாளில் என்னுடைய டேட்டாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வாங்குகிற பிளான் எவ்வளவு, எவ்வளோ ஸ்பீடு, அந்த டீட்டெயிலை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த எக்ஸெல் ஃபைலை வேணால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணும் அப்படின்னா, எவ்வளோ டேட்டா அதில் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா மாறும். இப்போ வந்து 10 MB நான் வாங்குகிறேன் அப்படின்னா 1000 GB எனக்கு அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க மந்த்லி. எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணலான்னா 10 டேஸில் ஃபுல்லாக யூட்டிலைசேஷன் பண்ணால் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே நான் 50 MB வாங்கியிருக்கேன், 1000 GB எனக்கு மந்த்லி அப்படின்னா வித்தின் 2 டேஸில் கூட நீங்கள் அவ்வளோ ஃபைலும் டவுன்லோட் பண்ணி முடிச்சிடலாம். 100 MB வாங்கியிருக்கீங்க, 100 MBPS வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வித்தின் 1 டேயில் அந்த 1000 GB நம்ம டவுன்லோடு அப்லோடு டவுன்லோடு எதாவது பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம். ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியாது. அவ்வளோ ஸ்பீடு வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 100 MBPS வாங்கிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு ஜிபி வந்து பேக்கேஜ் கூட வாங்கணும். இல்லைன்னா உங்களுடைய டேட்டா வந்து கடை கடை கடன் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வெறும் 2 MB 5 MBன்னு தருவாங்க. 2 MB எல்லாம் தந்தாங்கன்னா வெறும் 2 MBPS பெர் செகண்ட் தந்தான்னு வச்சுக்கோங்களேன், 1 நிமிஷத்துக்கு 1 GB ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 68 நிமிஷம் ஆகும். அதாவது வெறும் 2 MBPS ஸ்பீடில் உங்களுக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணி விட்ருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அந்த டைம்லாம் வந்துட்டுன்னா 68 நிமிஷம் ஆகும் 1 GB ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. 1 நிமிஷத்தில் 15 MB தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் அந்த பிளான் எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குங்கிறத இந்த கால்குலேட்டரில் போட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த காணொலி உங்களுக்கு நான் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.